Hi students, ஒரு நம்பருக்கு எப்படி ஆங்கிலர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுல வந்து ரெண்டு நம்பர் இருக்கு, ஒன்னு வந்து பாசிட்டிவ் நம்பர்ல இருக்கு, இன்னொன்னு நெகட்டிவ் நம்பர்ல இருக்கு. பாசிட்டிவ் நம்பருக்கு எப்படி ஆங்கிலர் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நெகட்டிவ் நம்பருக்கு ஆங்கிலர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்போதும் ஒரு நம்பர் கொடுத்து ஆங்கிலர் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லி கேட்டாங்கன்னா, நாம அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மேண்டிசா ரெண்டையும் பிரிச்சுக்கணும். நான் பிரிக்கிறேன் பாருங்க, இங்க ஜீரோங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ், அடுத்து பாயிண்ட்க்கு அப்புறம் வருது பாருங்க 3979, இது மாண்டிசா. இந்த ஆண்டிலாக பொறுத்த வரைக்கும் மாண்டிசா பார்ட் என்னவோ அதை தான் இந்த டேபிள்ல ரெஃபர் பண்ணுவோம். இப்ப நான் பிரிச்சு எழுதிடுறேன் 3979. இதோட மீனிங் என்ன? இது வந்து மெயின் காலம், இது டிஃபரன்ஸ் காலம், இது மீன் டிஃபரன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி வேல்யூவை மேட்ச் பண்ணி எழுதணும். 39க்கு 7னா இங்க இருக்கு பாருங்க 39, 7 வந்து இங்க இருக்கு, அந்த வேல்யூ 2495. அதுக்கப்புறம் மீன் டிஃபரன்ஸும் வந்துருக்கு, மீன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9, அதோட வேல்யூ 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது இங்க 10, இங்க 1 வரும், மறுபடியும் 10, இங்க 1 வரும், 5, அப்புறம் 2. இதான் மாண்டிசா பார்ட்டை வச்சு நம்ம டேபிள் ரெஃபர் பண்ணி எழுதின வேல்யூ. ஆண்டிலாக பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்ம்ல ரிசல்ட் கொண்டு வரலாம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம், ரெண்டு ஃபார்ம் தான் ஈஸி தான். இப்ப நம்ம ரெஃபர் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைச்சிச்சு? 2500. இந்த இடத்துல நம்ம வந்து கேட்டரும் பார்த்துக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் நீங்க பார்க்கணும். ஜீரோ இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் ஐடியா நான் அப்புறம் சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல பாருங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஜீரோ, இது கூட ஒரு ஒன்னை நீங்க ஆட் பண்ணணும். ஃபைனலா என்ன ஆன்சர் வரும்? 1. இதுல இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல எப்படி அப்படின்னா, என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் டெசிமல் பாயிண்ட் வைப்போம். இங்க என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்துருக்க கேரக்டரிஸ்டிக்ஸோட ஒரு ஒன்னு ஆட் பண்ணீங்க, ஃபைனலா ஆன்சர் 1 வந்துச்சு. அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும் அப்படின்னா ஒன்லி 1 டிஜிட், லெஃப்ட் டு ரைட் போங்க. அப்ப 2.500 இதான் ஆன்சர். ஆண்டிலாக் ஆஃப் 0.3979க்கு 2.500 இதான். இதை நம்ம வந்து 2.5 கூட வச்சுக்கலாம். இன்னொன்னு, ஆண்டிலாக் அப்படிங்கிறது லாகோட ரிவர்ஸ் ஃபார்ம். நீங்க வேணா நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோ பாருங்க, நம்ம மேல கார்டு போட்டிருக்கேன், அதுல 2.5 வந்திருக்கும், அதுக்கு ஆன்சர் 0.3979 வந்திருக்கும். இப்ப இங்க 0.3979 வந்திருக்கு, ஆன்சர் 2.5 வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். செகண்ட் ஃபார்முக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ அப்படியே எழுதிருங்க, 2500 எழுதியாச்சு. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிடலாம். இந்த செகண்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டோம், ஆனா இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். என்னன்னா 2க்கு அப்புறம் ஒரே ஒரு பிளேஸை மட்டும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஒரு பிளேஸை மட்டும் விட்டுட்டு டாட் வச்சு ஆட்டோமேட்டிக்கா 10×10 போட்டு இதுக்கு வர பவர் என்ன வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா, கொஸ்டின்ல என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்திருக்கோ அதுதான் இதோட பவரா இருக்கும். அப்ப 10^0 இந்த மாதிரி எழுதுவோம். இப்படியும் ஒரு மெத்தட்ல வந்து நீங்க பாத்துக்கணும். ஏன்னா உங்க கெமிஸ்ட்ரியில சம் சால்வ் பண்ணும்போது 10^10 எழுதுவீங்க, அது இப்படிதான். இங்க நீங்க திங்க் பண்ணலாம், எதுக்கு ஒரு நம்பரை தள்ளி டாட் வைக்கணும், அப்புறம் 10^ மாதிரி 10^ ஃபார்ம்ல நம்ம எழுதணும்னு சொல்லி ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. இப்ப நான் பிரேக் பண்ணி எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 2.500 × 10^0 என்ன வரும்? 1 தானே. இப்ப ரெண்டையும் மறுபடிய பண்ணா ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? 2.500 இல்லைன்னா 2.5. இப்ப உங்களுக்கு இங்க கிடைச்ச ஆன்சரும் இங்க கிடைச்ச ஆன்சரு இல்லைன்னா இது இந்த ரெண்டு ஃபார்ம்லயுமே ஆன்சர் ஈக்குவலா வருதா இல்லையா? அதான். அப்ப ரெண்டு ஃபார்ம்ல எதுல வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா 10^ எழுதணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா கூட நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம், இப்படி வச்சு 10^10 போட்டுடலாம். அதாவது ரெஃபரன்ஸ் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுல
ஒரு டிஜிட்டை மட்டும் விட்டுட்டு லெஃப்ட் சைடுலேருந்து வரணும், லெஃப்ட் சைடு ஒரு டிஜிட்டை மட்டும் விட்டுட்டு டாட் வச்சுட்டு இன்டு டென் பவர் எப்படி போகணும் அப்படின்னா, உங்கள் கொஸ்டினில் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன கிடைக்குதோ அதை பவர் அங்கே நீங்கள் போட்டுடணும். இது வந்து பாசிட்டிவ்க்கு. இப்போ நெகட்டிவ் பாருங்கள், நெகட்டிவ் கொஞ்சம் ஒர்க்கு சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் பாருங்கள், -0.6021 இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதை பிரிச்சுக்குங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? -0. மேண்டிஸாக பார்த்தீங்கன்னா -0.6021. ஆனால் ஆண்டிதாக பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் வந்து வரக்கூடாது. அதுலேயும் இந்த டாட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டிதாக பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, இந்த மெயின் கால்ஸை பார்த்தாவே தெரியும் .00.01 இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இதில் எங்கேயாவது மைனஸ் டாட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா ரெஃபரன்ஸ் காலத்தில், அதாவது இந்த மெயின் காலத்தில் இல்லை. அதனால இது எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றலாம்? ஒன்றும் இல்லை, ஒரு ஒன் ஆட் பண்ணுறேன், ஒரு ஒன் மைனஸ் பண்ணுறேன். இந்த ரேஞ்சு கேரக்டரிஸ்டிக்ஸோட மைனஸ் ஒன்னும் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் மேண்டிசாவோட ப்ளஸ் ஒன்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ப்ளஸ் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணாதான் இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு. ரிசல்ட்டில் நீங்கள் எழுதும் போது கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் தானே போடுவீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகும். -0, -1 இருக்கு, அப்போ எப்படி வரும்? -1. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து -1 மாறிடுச்சு. செகண்டு மேண்டிஸோட வேல்யூ வந்து இப்போ மாறுது பாருங்க. இந்த ஒன்ல இருந்து 0.6021 செப்ரேட் பண்ணா 0.3979 இதுதான் ஆன்சர். நாங்கள் திரும்பி எழுதுறேன், 0.3979. அப்போ பாருங்க, கேட்டிக்ஸ் வந்து நெகட்டிவ் இருக்கு, ஆனால் மேண்டிஸா அதாவது ரெஃபரன்ஸ் காலம் வந்து இப்போ நமக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் நாம ரெஃபர் பண்ணியே எழுதணும். எப்படின்னா அதே போல பாருங்க, 30 இங்க எழுதுறேன், 39 இது மெயின் காலம், அடுத்து 7 இருக்கு, இது டிஃபரன்ஸ் காலம், 9 மெயின் டிஃபரன்ஸ் காலம். இந்த மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா ஃபைனலாக வர ஆன்சர் வந்து 2500 இதுதான் வரும். ஏன்னா மேலே பாருங்க, மேலே பண்ண ஒர்க்கே தான் கீழே பண்ணுவோம். இதை நான் ஸ்ட்ரைட்டாக எழுதிடுறேன். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து 2500, அதாவது மேண்டிஸாக்கு இந்த டேபிள் வேல்யூத்தை ரெஃபர் பண்ணி நம்ம எழுதியிருக்கிறது தான் ரெஃபரன்ஸ் வேல்யூ 2500 கிடச்சிருச்சு. இதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, நான் மறுபடியும் எழுதுறேன், கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன வந்திருக்கு இங்கே? -1 வந்திருக்கு. இந்த குவெஸ்டினையும் நம்ம ரெண்டு ஃபார்ம்ல எழுத முடியும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பாருங்க, நான் ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வருதோ அதோட ஒரு ஒன் ஆட் பண்ணும், அது பாசிட்டிவ்க்கு. ஆனால் நெகட்டிவ்க்கு ஒரு ஷார்ட்டான ஐடியா சொல்றேன், இங்கே மைனஸ் வச்சு என்ன நம்பர் வந்திருக்கு? மைனஸ் வச்சு 1 தானே. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் வேல்யூவோட ஒரு 0 முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு அந்த 0க்கு அப்புறம் ஒரு டாட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதே -2 வந்துச்சுன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் எழுதி காமிக்கிறேன், இதே நேரத்தில் -2 வந்துருந்துச்சுன்னா 2 0 போட்டுக்கணும், ஆனால் டாட்டுக்கு முன்னாடி ஒரு 0 வச்சுட்ருணும். இது -2 உரியது. ஆனால் இதை நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ பாருங்கள், 0.2500 வந்துருக்கு, இதுதான் இந்த ஆண்டிதாக -0.6021க்கு. அடுத்து செகண்ட் ஃபார்ம் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, என்னது? -1 தான். ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து 2500. நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ரைட்டாவே லெஃப்ட் டு ரைட்டு ஒரு நம்பரை விட்டுட்டு டாட் வச்சு எழுதிட்டு இன்டூ 10க்கு பவர் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூ -1 போடணும். இது எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ எழுதி காமிக்கிறேன் பாருங்க, இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளை பண்ணோம்னா 2.500 இன்டூ இதை 1/10 வச்சுக்கோம். அப்போ பிரேக் பண்ணி எழுதும்போது இது ஆட்டோமேட்டிக்காக 0.2500 வரும். அப்போ நம்ம கிடச்சிருக்க ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவல். அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு வந்த ஆன்சர் 0.2500, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா
நீங்க 10 பவர் வச்சு எழுதணும் அப்படின்னா 2.500 இன்டு 10 பவர் -1 எழுதுதான். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நம்பர் கொடுத்து ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா. பாசிட்டிவ் நம்பருக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் நம்பருக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். என்னோட கன்வீனியன்ஸுக்காக நான் வந்து இந்த டேபிள் கணக்கில் வந்து ஷார்ட்டான வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.